நாம் இன்று நேர்காணல் எடுக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி அனுஷா ரவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல் கேள்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து வெளியிட்டிருக்கு. இப்ப தேர்தல் களத்துல முதல் ஆளா மற்ற கட்சிகளுக்கு நீங்க வந்து சொல்ல வருவது என்ன? அதே சமயம் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல, ஏன்னா கொரோனா மூன்றாம் அலை வந்து தொடங்கி இருக்கு. அதை தாண்டி வந்து ஒமிக்ரான் வைரஸ் வந்து மக்களிடையே பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிற இந்த சூழல்ல இப்ப வந்து முன்கூட்டியே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க காரணம் என்ன? அதாவது இந்த நடக்கிற எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான் அப்படின்னு தலைவருடைய கருத்து. பிளஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, மக்களுடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரே இந்த வார்டு லெவலில் வேலை செய்யும்போது தான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நிறைய இடத்துல வந்து இது ரொம்ப தேவையான ஒன்று. இன்றைக்கு இருக்கு நீங்க சொல்ற கொரோனா காலகட்டத்திலயும் இன்னும் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து அந்த இவங்கெல்லாம் இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இன்னும் நம்ம சிறப்பா இந்த கொரோனா காலகட்டத்தை தாண்டி இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ அந்த விதத்துல முக்கியமான ஒரு தேர்தல் இது. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து முதல்ல மக்கள் நீதி மய்யம் வந்து எம்பி வந்து அப்புறம் எம்எல்ஏ வந்து இப்போ உள்ளாட்சிக்கு வர்றோம். இங்கே வந்து இது முக்கியமான ஒரு நிகழ்வா இருப்பதுனால தயார் நிலையில இருக்கணும். அதாவது நேர்மையான ஒரு உள்ளாட்சி, சிறப்பான ஒரு உள்ளாட்சி கொடுக்கணும் அப்படிங்கறதுல மக்கள் நீதி மய்யம் ரொம்ப உன்னிப்பா செயல்பட்டு இருக்காங்க. பிளஸ் நம்மளுடைய வேட்பாளர்கள் வந்து இன்னும் மக்களுடைய நெருங்கி வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு டைம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சேர்த்துதான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இப்ப அறிவிச்சிருக்காங்க. மேம், இப்ப வந்து கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளரா நீங்க தான் இருக்கீங்க. இப்ப முதற்கட்டமா மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது வந்து உங்க ஜோன்ல தான். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இப்ப தேர்தல் பணிகளுக்கு வந்து தயாராகிட்டீங்களா? போர்க்களத்துல சண்டை போட கண்டிப்பா, ஏன்னா எப்பவுமே கோயம்புத்தூர் வந்து ரொம்ப மாற்றத்துக்கு தயாரான ஒரு ஊர், தயாரா நிலையில இருக்கோம் நாங்க. அதே மாதிரி டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கதான் அவரும் கண்டெஸ்ட் பண்ணாரு. ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களை தேர்வு செஞ்சு எங்களுடைய வேட்பாளர் முதல்ல அறிவிச்சதுல எங்களுக்கும் பெருமை. கோயம்புத்தூர் எப்பவுமே தயாரா இருக்கு. நாங்க ஒரு மாசமாவே மேலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மாதமா வேட்பாளர்களுடைய விருப்ப மனு பெற்று அவங்களை நேர்காணல் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு முதல் கட்ட வேட்பாளர்களே அறிவிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுல எங்களுக்கும் ரொம்ப பெருமை. வி ஆர் ஆல்வேஸ் ரெடி. மேம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே பெரும்பாலான நகரங்கள்ல பல்லாண்டு காலமா பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமலே இருக்கு. அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வந்து அல்லல் பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் வந்து ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காரு. நான் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நீங்க தேர்தலை சந்திக்கும் போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நீங்க மக்களிடம் சென்று என்ன மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை வந்து தீர்ப்போம்னு சொல்லி வாக்கு சேகரிக்க இருக்கீங்க? இப்போ உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சியில சிறப்பான செயல்பாடு இல்லாததுனாலதான், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு கட்டமைப்பும் ஒரு அடிப்படை வசதிகள் தேவைகள் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நகர்ப்புறத்துல அதனுடைய தேவை, ஏன்னா இன்னைக்கு எல்லா வீட்லயும் ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வந்திருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்னும் எம்பி எலெக்ஷன்லையும் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் ரோடு போடுறதை பற்றியும் தண்ணி வர்றதை பற்றியும் பேசிட்டு இருக்கோம். அங்கே வந்து வேற விஷயங்களை பேசணும். நிஜமாக இது நடக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். இப்போ தான் இந்த கிராம சபை அப்படிங்கிற கிராமத்து கான்செப்டை வந்து நகர சபை வார்டு செயலாளர் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. அது இன்னும் எதுவுமே ஏரியா சபை இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் செய்யாம இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இன்னும் நம்மளுடைய நகர்ப்புறம் எல்லாமே வந்து அடிப்படை வசதிகள் மக்களுக்கு தேவையானவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா நாங்க பண்ணி அதை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிற அதுக்குண்டான வேட்பாளர்களை தான் நாங்க இங்க தேர்வு செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இப்ப முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்கீங்க. இதற்கடுத்து வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நகராட்சிகளுக்கும் எல்லா மாநகராட்சிகளுக்கும் எப்ப வந்து முழுமையான வேட்பாளர் பட்டியல் வெளிவரும்? இது முதற்கட்டமா வந்திருக்கு. இனி அடுத்தடுத்து எல்லா இடத்துலயும் நேர்காணல் விருப்பமனும் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே கண்டிப்பா பாப்பீங்க. ஸோ இந்த அடிப்படை வசதி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பொதுவாக வந்து நகர்ப்புறம் அடிப்படை வசதி நம்ம எல்லாமே பார்த்தாலும்
கோயம்புத்தூர்ல பர்டிகுலரா வந்து நிறைய தேவைகள் இருக்கு. இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் மழை வந்துச்சுன்னா எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஏன் வருது? இந்த தேர்தலில் ஒழுங்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நேர்மையானவங்க, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும். இனி வரக்கூடிய காலங்கள் நம்ம குழந்தைகளும் இந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும். அதற்குண்டான நேர்மையான அரசியலில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. எங்கள் வேட்பாளர்கள் எல்லாருமே அதுக்கு தயாராக இருக்காங்க. மேம், இப்போ 2019 நடந்த 27 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் வந்து அப்போதைக்கு வந்து போட்டியிடவே இல்லை. கமல் சார் கூட வந்து இந்த தேர்தல் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அப்போ போட்டியிடாத வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? அந்த 27 மாவட்டங்களை நம்ம போட்டியிடாம விட்டுடமே அப்படின்னு. இல்லை, அப்போ கட்சி வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த டைமில் அந்த டெசிஷன் எடுத்திருக்கலாம். பட் இதில் நம்பிக்கை இல்லாமல் அந்த டெசிஷன் எடுக்கல. கண்டிப்பாக வந்து ஒரு தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து இன்னுமே தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பதிவு. ஸோ இப்போ வி ஆர் ஆல் ரெடி. தமிழ்நாட்டை வந்து மாத்தி காமிக்கணும், சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பார்த்துருப்பீங்க. அது நிஜமாவே செய்யக்கூடிய தகுதி உள்ள வேட்பாளர்கள் மக்கள் நீதி மையத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா இந்த மாற்றம் கண்டிப்பா நிகழும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தற்போது திமுகவில் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை செயலராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து பயணிச்சாரு பல ஆண்டு காலம். 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா சிங்கானல்லூர் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டாரு. அவர் பெரும்பாலான வாக்குகளை வந்து அந்த தொகுதிகளில் வந்து வாங்கினாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவர் வந்து திமுகவுக்கு போனது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு பின்னடைவா? கண்டிப்பா இல்லை. அந்த ஓட்டு வந்தது மக்கள் நீதி மையத்துக்காகவும் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்காகவும் தான், உடைய ஒரு இண்டிவிஜுவலுக்காக. அவங்களுடைய மதிப்பு இருக்கு, பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பின்னடைவு அதனாலலாம் ஏற்படல இங்கே கோயம்புத்தூர்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 17 லட்சம் வாக்குகள் கிட்ட மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தது. அதே சமயம் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் குறைந்த லெவலில் தான் நீங்கள் வாங்கியிருந்தீங்க. இப்போ வந்து ஓட் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைய வாக்குகள் நிறைய பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வார்டு லெவல்ல, இது வந்து மைக்ரோ லெவல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வார்டு லெவல்ல ரொம்ப ஈஸியா இந்த ப்ராப்ளம், அதாவது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ண முடியுங்கிறத கண்கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு 1000 ஓட்டு, ஒரு 2 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு அப்படின்னு வரும்போது இங்கே வார்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு 15,000 ஓட்டுகள் தான், 15,000 25,000 ஓட்டுகள் தான். இப்போ கோவை மாநகராட்சி ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 3,000-4,000 வீடுகள் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இது வந்து அங்கேயே இருந்து நிறைய நற்பணிகள் செஞ்சிட்ருக்காங்க, நல்ல ஒர்க்கு நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ குப்பை, கோயம்புத்தூரில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னங்கன்னா தண்ணி ஒரு மழை தான் வந்துச்சு, இங்கே அதுக்கே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இன்னொன்று குப்பை ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரீசெண்டாக ஒரு சானிட்டரி ஒர்க்கர் கூட தாக்கப்பட்டாங்க, அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ குப்பை ஒரு ஏரியாவில் போய் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வேலலூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு 15 நாட்கள் வந்து மூச்சு விட முடியாமல் திணற அளவுக்கு அந்த குப்பை ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த வார்டு லெவலில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு பெரிய பிரச்சனை கோயம்புத்தூரில் என்னென்னா நீர்நிலைகள். இதை வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதில் கட்டடங்கள் பக்கத்தில் கட்டும்போது இல்லை காங்கிரீட் இதெல்லாம் வரும்போது அது வந்து அந்த நீர்நிலைகளை பாதிக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து தடுக்கணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாமே சேலஞ்சஸ் ஃபார் கோயம்புத்தூர் நான் பார்க்குறேன். அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியுமே வந்து அவங்க கைப்பற்றி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கைவசம் இருக்குது 10 சட்டமன்ற தொகுதிகளும். அதே சமயம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கும் இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடுமையான போட்டி நிலவுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த இரண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து மக்கள் நீதி மையம் இவங்களை போட்டியில் வீழ்த்த வைத்திருக்கும் வியூகம் என்ன? மக்கள் பணி, அதை சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் எங்கள் கையில் இருக்குது. மற்றவர்கள் அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் வேறையாக இருக்கும். போருக்கு போகும்போது எல்லாருமே ஒரே ஆயுதம் வச்சுருக்கணுங்கிற ஒரு நியதி இருக்குது. ஆனால் சில
வித்தியாசங்கள் இங்க இருக்கு இந்த போர்ல. ஸோ அதுல வந்து இங்கே எங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நேர்மையான ஒரு ஆட்சியை எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு வித்தியாசம் மக்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த நேர்மை ஒன்றே எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக நாங்கள் இந்த தேர்தலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நேர்மை இல்லாத ஒரு ஆட்சியில் எவ்வளோ எவ்வளோ, ஏன்னா இன்னும் 40 வருஷமாக இதே கட்டமைப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த லெவலுக்கு நம்ம எப்போ போகிறதுங்க? ஸோ இந்த இன்னும் ரோடு போடுறது, இது தண்ணி கொடுக்கறது, இது இதை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும். இது ஒரு பெரிய குறை இருந்தாலே தீர்த்தாலே மக்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா அன்றாட தேவை இப்போ டே டு டே ஒர்க் போகிறவங்கெல்லாம், இங்கே கல்லுக்குழின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போனப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி வர அன்றைக்கி அவங்க வேலைக்கு போக முடியாது. இருந்து அவங்களுக்கு அந்த டே ஒரு டேல வந்து அந்த வீக்ல வந்து ஒரு இத்தனை ஃபேமிலிஸ்க்கு இன்னைக்கு தண்ணி வந்து அவங்க தண்ணி எடுத்துக்கணும் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த தண்ணி எடுக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தண்ணி இல்லை, அதை எடுத்து வீட்டில் வைக்கலைன்னா. ஸோ வேலை இருந்தாலும் அன்னைக்கு அந்த அவங்களுடைய தினக்கூலி வந்து அன்றைக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கட்டமைப்பு, அதை வந்து சரி பண்ணியே ஆகணும் தமிழகத்தில். ஓகே மேம். மேம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து மக்கள் நீதி மையம் வந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டீங்க. அதே சமயம் இப்போ வந்து மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் முதன்மையாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே நீங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவந்ததா? எங்களுடைய கருத்துக்கள் எத்தனை நடைமுறையில் இன்னைக்கு கவர்மெண்ட்னால ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு ஊதியம் கொடுக்கறது, இன்றைக்கு மற்ற நாடுகளில் தமிழகத்தை வந்து இந்தியாவில் உள்ள மற்ற ஸ்டேட்ஸ் கூட ஒப்பிடாமல் அடுத்த நாடுகள் கூட ஒப்பிடணும் அப்படிங்கிற சொன்ன கருத்திலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் நீதி மையம் முன்வைத்த கருத்துக்களைத்தான் நிறைய கவர்மெண்ட்ஸே எடுத்திருக்காங்க. ஈவன் மற்ற மாநிலங்கள் கூட பின்பற்ற ஆரம்பித்து விட்டன. ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நாங்கள் முன்னோடியாக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. எங்களுடைய லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததும் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது வெளியே சொல்கிறது ஒன்று, இன்சைடும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு ட்ரைனிங், அவங்க எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறது தான் இந்த முன்னறிவிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி நன்றி வணக்கம். தேங்க்யூ மேம். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம்.